கைஸ் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் வந்து கேஎஃப்சி வந்து நான் விசிட் பண்ணுறது. நான் எப்படி வந்து வந்திருக்கோம், டேஸ்ட் எப்படி சாப்பிட்லாம், உள்ளே வந்து எப்படி வந்து வாங்கணும் அப்படின்னு தான் முதல்ல வந்து வாங்கியிருக்கோம். இந்த டைம் தான் முதல்ல வந்து கேஎஃப்சியில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து இந்த டேக்அவே தான் என்ன பண்ணோம், வெளியே எடுத்து போயிட்டு சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி வந்து கேஎஃப்சி சிக்கன் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தா 3:39 வந்து 4 pieces வர பேக் வந்து வாங்கியிருக்கோம். இந்த மயோ வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணேன். மயோ வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அது வந்து வாங்கியிருக்கோம். எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு வந்து கெச்சப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிஷ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா மயோ வந்து 25 rupees கொடுத்துருக்காங்க, அவங்க எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்காங்க. நல்லா ஹாட்டாக இருக்குது அப்படியே. ஸோ கைஸ் அதான் இந்த கேஎஃப்சி. இந்த கேஎஃப்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி டோல்கேட் தெரியுங்களா, நம்ம ஊர் பக்கத்துலாம் இருக்குது. ஐ திங்க் நான் இது வந்து 3rd time சாப்பிட்றது. மொதல் டைம் வந்து எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தோம். செகண்ட் டைம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போனோம். இந்த டைம் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி நாள், அதாவது நாளைக்கு வந்து லாக்டவுன் ஃப்ரீயாக போகுது. இன்றைக்கி வந்து நாங்கள் சும்மா சரி வேறு விஷயத்துக்காக வந்தோம், அப்படியே பார்த்தோம் கேஎஃப்சி வந்து ஓப்பனில் இருந்துச்சு, சரி போய் பார்த்தோம். டக்கு டக்குன்னு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து வாங்கின பீஸ் பார்த்தா 4 அந்த விங்ஸ்ட்ரீ கூட வாங்கியிருக்கோம். முதல்ல சொன்ன 3:39 அந்த பேக்கிங் வாங்கியிருக்கோம். எக்ஸ்ட்ரா மாதிரி வந்து வாங்கியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த போனோட பீஸாக வந்து. உண்மையுமே வந்து கேஎஃப்சி வந்து அது டேஸ்ட் தான் இருக்குது. நம்ம சாப்பிட பார்த்தோன்னா ஒன்ஸ் ஒரு டைம் சாப்பிட்டா திருப்பி வந்து நெக்ஸ்ட் டைம் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அதனால தான் இந்த டைம் வந்து வாங்கிட்டு போனது. நான் எங்கேயோ ஒரு ஃப்ரீ ஒரு இடம் இருக்கும், உட்காந்து சாப்பிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன் எப்படி சொல்லுவாங்க. ஓகே படிஸ், இப்போ நம்ம அந்த கேஎஃப்சியோட சிக்கன் பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்கெட்லாம் பார்க்க செம்மையாக தான் இருக்குது. ஒரு சின்ன செலஃபன்ட் போட்டு அப்படியே ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பிப்போம். அப்படியே பிக்கிறது வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது வேறு லெவலில் காட்டினா செம்மையாக இருக்கும். போட்டு எவ்வளோ பெரிய சிலோட்டு டடன் 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 வேறு லெவல். வா, நொறுக்குது பீஸ் எல்லாமே. ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் வந்திருக்கு. அப்படியே ஒரு கோழி அப்படியே பிச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நாலாக பிச்சு போட்டிருக்காங்க. உண்மையிலுமே ஸ்மெல்லு டெக்ஸ்சரு எல்லாம் பார்க்குறப்ப கேஎஃப்சி கேஎஃப்சி தான் அழிச்சிக்க முடியாது. நான் வந்து சாஸ் ஒன்று பிச்சு வச்சுக்கிறேன், ஏன்னா அப்புறம் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் சாஸ் ஒன்று பிச்சு வைக்கிறேன். இந்த பேக்கு மயோவையும் பிச்சு இங்கே வந்து வைக்கிறேன். ஓகே படிஸ், இது வந்து டேஸ்டிங் டைம், அதனால் டேஸ்ட் வந்து பார்த்துருவோம். உண்மையிலுமே இந்த கேஎஃப்சியோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. அவங்க அதை போடுற அந்த மசாலா தான் காரணம்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஒரு ப்ரௌன் லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த விளம்பரம்லாம் பார்க்குறபடி விழுந்தோன்னு சிப்ஸ் உடையும் பார்த்தீங்களா, அதே போல் தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணால் நம்ம வந்து அந்த முதல்ல அந்த பைட் வந்து நாங்கள் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். செம சூடாக இருக்குது. அப்படியே அந்த சிக்கனும் ப்ளஸ் அந்த மேலே அந்த அந்த கிறிஸ்பி லேயர் இருக்கும், அது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றப்ப தான் ஒரு வேறு லெவல் ஃபீலே கிடைக்குது. இன்னமும் அதிகமாக சாப்பிட முடியாது, பட் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி நாக்கில் ஒட்டிகிட்டே இருக்கு. நான் இந்த முதல் டைம் கேஎஃப்சி சாப்பிட்டா ரெண்டாம் டைம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா திருப்பி எப்போ சாப்பிடும் அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டிகிட்டே இருந்துச்சு. அது ஏன்லாம் தெரியல, ஆனால் அதிகமாக சாப்பிட முடியாது. நல்லா கேட்டுங்க, அதிகமாக சாப்பிடவே முடியாது. ஒன்று ரெண்டு பீஸ் பாப்கார்ன் சிக்கன் வந்து ஒரு 4-5 சாப்பிடலாம், அதுக்கு மேலே நம்ம வந்து போகவே முடியாது. இப்போ நான் செகண்ட் பைட் வந்து மயோட போயிடுறேன். ஸோ மயோ வந்து டிப் பண்ணிடுறேன் இதில் வந்து நல்லா. மயோ வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஓகே, மயோ வந்து எடுத்துட்டேன். அவுட் ஸ்டாண்டிங் முன்னாடி மயோட சாப்பிட்றப்ப இதுக்கு இன்னொரு சார்ஜ்னு கொடுப்பானுங்க.
ஒரு மாதிரி அந்த பார்பிக்யூ சாஸ் மாதிரி எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அது பார்த்தா இன்னும் டேஸ்ட்டாக ஒன்று இருக்கும். அது வந்து கேட்டேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது இப்படி தான் வாயிலாம் நினச்சா சாப்பிடணும், ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராது. இங்கே கடைசியில் அதை பண்ணி காலி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ கடைசியாக கெச்சப் போட போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, கெச்சப் எடுத்தாச்சு, கெச்சப் போட ஒரு பைட் போவோம். ஒரு மேஜிக் இருக்குங்க, அது என்னதான் உப்பு உரப்பு இந்த சிக்கன்ல இல்லாட்டாலும் சாப்பிட்றப்ப ஏதோ ஒரு நல்லா இருக்கு. அதில் அந்த சிப்ஸால நல்லா இருக்கு, அந்த மேலே அந்த சிப்ஸ் மாதிரி லேயர் நல்லா இருக்கா, இல்லை உள்ள அந்த சிக்கனால நல்லா இருக்கா, இல்லை நம்ம சேர்த்து சாப்பிட்ற அந்த மயோவோ இல்லை வந்து கெச்சப்போட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கா தெரியல, ஆனால் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து கொடுத்துட்டே இருக்கு. இந்த கெச்சப் சாப்பிட்றது இன்னும் நல்லா இருக்கு, அதனால இன்னொரு பைட் வந்து போயிடுறேன். ஓகே, தாராளமாக வச்சாச்சு. என்ன பண்றேன், இந்த பக்கம் பிடிக்கிறேன், பிடிச்சிட்டு இருக்கு. சில ஆசனம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இது ஒரு டைமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அது போல இருந்த ஆசை இந்த கேஸ் சிக்கன் சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இது உள்ள என்னதான் இருக்கு, இந்த டேஸ்ட் எப்படி பார்க்கணும் பார்க்கணும் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு வந்து டைம் வந்துச்சு, அது வந்து உங்ககிட்டயும் சொன்னால் ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா மட்டும் உள்ள உட்காந்து எப்படி அதை வாங்குறதுன்னு தெரியாமல் என்ன பண்ண தெரியாமல் பல்ப் வாங்கக்கூடாதான் முதல் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதே போல் டேஸ்ட் நார்மல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். என்னென்னா ஒர்க்காக இருக்குது, ஒரு டைம் கிடச்சா உங்களுக்கு சாப்பிட்ணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். அதிகமாக வந்து இது வச்சுக்காதீங்க, ஒரு மந்த்லி ஒரு டைம் உங்கள் ஃபேமிலியோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதே போல் உங்கள் வீட்டில் யாரும் இதை சாப்பிடாமல் இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போ அதை வாங்கிக்கலாம், வீட்டுக்கு பீப்புள்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு வர மாதிரி தான், அதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.